ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாய்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இருப்பீங்க. சாயப்பா இனி உங்களை அப்படி தான் வச்சுருப்பாரு. கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. போன வருடத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் கஷ்டங்கள் அது மலை போல் இருந்தாலும் அதுதாங்க நேற்றோட, உங்கள் கஷ்டங்கள் அது மலை போல் இருந்தாலும் அது பனி போல் கரைஞ்சிரும். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இது போல் அற்புதங்கள் எல்லாம் உங்களால் மட்டும்தான் சாய்ப்பா நடத்தி கொடுக்க முடியும். எப்போயுமே ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சாய்ப்பாவை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அப்பா கொடுப்பாரு. மெயினாக அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு மனது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அனைத்தும் மிக விரைவில் உங்களுக்கு நடக்கும். நம்பிக்கை கண்மூடி கண் திறக்கும் நேரம் கூட நம்பிக்கையை நீங்கள் இழக்கக்கூடாது. அதே போல் என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போது மிக விரைவில் திருமணம் நடக்கணும். நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க. நிறைய பேருக்கு வாரிசு வேணும், குடும்பம் தலைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகம் வேணும், பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணும். அதே போல் அவங்களுக்கு கடன் மிக அதிகமாக இருக்குதான், வெளியில எல்லாம் அமௌண்ட்டு அது நிற்கிதான். அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க மிக விரைவில் கடனை அடைச்சிருவாங்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பு இருக்காங்க. அவங்க அனைவரும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பணும். அதுக்கு உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சாய்பாவை நம்ம எந்த அளவுக்கு மிகவும் வேண்டி விரும்பி அழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சுமைகள் அனைத்தையும் சாய்பா சுமக்க காத்துட்ருக்கிறாரு. நம்மளை எப்பவும் அப்பா வந்து நல்லபடியாகவும் மிக விரைவில் நமது அனைத்து செயல்களையும் முடிச்சு கொடுக்கறதுக்கு சாய்பா காத்துட்ருக்கிறாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்பிக்கை பொறுமையாக காத்துட்டு இருந்தால் போதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், நமக்கு வந்து செல்வமே தங்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தேவியே வர்றதில்லை, வெளியிலே நின்றுக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு, இந்த ஒரே ஒரு கோலம் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வாசலில் போடாதீங்க. அது என்ன கோலம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த கோலம் போடுறோம், அதுக்கு செம்மண் போடுறோம், கலர் போடுறோம், மஞ்சள் குங்குமம் அனைத்து வைத்து பார்க்கும்போது மகாலட்சுமி அதே சந்தோஷத்தில் அங்கேயே நின்றுறாங்க. வெளியில் அதுவும் கேட்டுக்கு நிலைவாசப்படிக்கு வெளியிலே நின்றுறாங்க. அப்படி நிற்கும்போது அப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படி செல்வம் தங்கும், நம்ம எப்படி கடன் அடைக்க முடியும்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நம்ம எப்பயும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, மங்கள நாட்கள் அனைத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் தாமரைப்பூ கோலம் போடுவோம். அந்த தாமரைப்பூ கோலம் தயவு செஞ்சு எப்போவுமே நீங்கள் வாசலில் போடவே கூடாது. அப்படி போட்டிங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாய் நம்ம அந்த கோலத்திலேயே தங்கிடுவாங்க. மகாலட்சுமி தாய்க்கு மிகவும் பிடித்த மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தான். அந்த தாமரை மலருக்கு நீங்கள் செம்மண் இட்டு ரோஸ் கலர் போட்டு கீழே நம்ம இலைக்கு பச்சை கலர் இது போலெல்லாம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் எல்லாம் தூவி இதெல்லாம் செய்யும்போது அது அந்த அந்த மனத்தோடையே அம்மா வந்து அங்கேயே தங்கிடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு வாசலில் நீங்கள் இந்த தாமரை பூ கோலம் போடாதீங்க. பூஜை அறையில் போடலாம். பூஜை அறையில் போடும்போது நம்ம அம்மா அதில் நீங்கள் தாமரை பூ கோலம் அதுவும் பச்சரிசி மாவில் போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மல்லிகை மலர் தூவி பாருங்கள். நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க. அதே போல் நிலை வாசப்படியில் போடலாம். மெயின் வாசப்படி கதவு நம்ம வெளியில் எங்கேயோ போகும்போது பூட்டிகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த நிலை வாசப்படியில் நம்ம வாசப்படி சுத்தமாக, நிலை வாசப்படி நிலவுகால் சுத்தமாக
தொடச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு சுத்தமாக எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து அதுக்கு தாமரை கோலம் போடலாம். நீங்கள் அப்படி போடும்போது தாமரை, ஸ்வஸ்திக், ஸ்டார் அப்படி இதெல்லாம் நம்ம வந்து அந்த நிலைவாசப்படியில் போடும்போது நமக்கு வந்து மகாலட்சுமி தாய் நம்ம வாசலில் நிலைவாசலில் வந்து தங்கும்போது பரிபூரண நமக்கு செல்வம், நம்ம வீட்டில் தங்கும் கடன் மிக விரைவில் அடைந்தரும், நமக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். அதே போல் நீங்கள் வாசல்படியில் நிலைவாசப்படியில் எப்பவும் மாயலை தோரணம் முன்னாடி நம்ம ஒற்றைப்படியிலே கட்டணும். 9, 11 இது போல் எண்ணிக்கையில் மாயலை தோரணம் கட்டியிருக்கணும். அப்படி கட்டிட்டு அது காய்ந்து விட்டதே நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். காய்ந்தாலும் அதுக்கு மிகவும் சக்தி பவர் அப்படியே தான் இருக்கும். அதனால் மீண்டும் மாயலை கிடைக்கும் வரை அந்த மாயலை அப்படியே இருக்கட்டும், அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டுங்க. இது போல் நம்ம மகாலட்சுமி தேவி வழிபடும் போது நமக்கு பரிபூர்ண அருள் நிறைந்திருக்கும். தயவு செஞ்சு இந்த தவறை செஞ்சிடாதீங்க. வாசலில் மற்ற கோலங்களெல்லாம் போடுங்க, ஆனால் அந்த தாமரை கோலம் போடாதீங்க. மகாலட்சுமி தாய் தங்கணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் அது போடணும், அது பூஜை அறையில் போடுங்க, நிலைவாசப்படியில் போடுங்க. அதே போல் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் தான் ரைட்டு போட்ட பிறகு சாயந்தரம் மாலை 6 மணிக்கு நம்ம வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த உப்பு, மஞ்சள், மகாலட்சுமி நிறைந்திருக்கும் அரிசி இது போல் பொருளை தானமாக கொடுக்கவே கூடாது. அது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்களகரமான பொருள் யாராவது திடீர்னு பணம் கேட்டாலும் தவிர்க்க முடியாத உடல்நிலை பாதிப்பில் இருக்கும்போது அது உயிர் காப்பாற்றுறது, அது வந்து நம்மளை அம்மா வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. தவிர்க்க முடியாது போது நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது, நமக்கே உடம்பு சரியில்லைனாலும் பார்த்து தான் ஆகணும். ஆனால் மற்றவர்கள் இது கேட்கும்போது இந்த லைட்டு போட்ட பிறகு 6 மணிக்கு மேலே எதுவும் கொடுக்காதீங்க. செவ்வாய் வெள்ளியில் மிகவும் தவிர்த்திங்கன்னா நம்ம இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதனால் முடிந்த அளவுக்கு இதை பின்பற்றும் போது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றியாக நடக்கும். மகாலட்சுமி தேவி நம்ம வீட்லேயே பரிபூர்ணமாக தங்கணும் அப்படின்னா இது போல் விஷயங்களை நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும். இந்த பதிவு பார்க்குறவங்க நிறைய பேர் உடல்நல பாதிப்பில் இருக்கிறாங்க, அவங்க அதுவும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. டெலிவரிக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், இன்றைக்கி நாங்கள் டெலிவரிக்கு போயிருக்கிறோம், பிரசவத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நார்மல் டெலிவரி ஆகணும், ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கிறவங்கெல்லாம் நல்லபடியாக வீடு வந்து சேரணும். அதுவும் ஒருத்தருக்கு வந்து அவங்க அக்கா வீட்டுக்காருக்கு ஹார்ட் துடிப்பு மிகவும் அதிகமாக இருக்குங்களா, அவங்க துடிப்பை சீர்படுத்தி அந்த ஐயா மீண்டும் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். ஒருத்தர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை சீர்பெற்று மிக விரைவில் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.